தேங்காய் பால் கலந்து இது வரைக்கும் எங்கன்னா சாப்பிட்ருப்பாங்களா தெரியாது, பட் என்ஜாய் பண்ணி பண்ணிட்டு இருக்கிறோம் அவ்வளோதான். சார், இப்போ நம்ம யூடர்ன் பேக் டு நேச்சர்னு சொல்லிட்டு நம்ம இதயச்சந்திரன் சார் வச்சுருக்காங்க, அவர் அறிமுகப்படுத்த போகிறோம். அவர் வந்து அவருக்கு பர்சனலாக இருந்த பிரச்சனைகள், அவருக்கு உடம்புல இருந்த ப்ராப்ளம்காக வந்து இயற்கையை நோக்கி திரும்பினார். அது வந்து அடுத்த தலைமுறைக்கு அவங்க பசங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக, யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படின்ற மாதிரி யூடர்ன் பேக் டு நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையை நோக்கி திரும்புறதுக்கு சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டுருக்காரு, என்னென்னு பார்ப்போம். அவர் அறிமுகப்படுத்திடலாம். லாஸ்ட்டு ஒரு 1 இயராக நம்ம வந்து இங்கே இந்த ஷாப்பை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். பேக் டு நேச்சர் யூடர்ன்றது நம்மளுடைய ப்ராடக்டோட நேமு. இந்த கோவிட்க்கு அப்புறம் நிறைய எவ்வளோ பேர் சஃபர் ஆனாங்க, அது எல்லாமே பார்த்ததுக்கப்புறம் தான் சரி இந்த லைஃப் ஸ்டைல் வந்து நம்ம ரொம்ப நல்லாயிருக்கு, இந்த லைஃப் ஸ்டைலில் போனோம் அப்படின்னா பெனிஃபிட் நிறைய கிடைக்குது. அதனால் வந்து இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணி பார்த்தோம். லாஸ்ட்டு ஒரு 3 இயர்ஸு நாங்கள் அந்த லைஃப் ஸ்டைல் இருந்தோம், அது ரொம்ப பெனிஃபிட் கொடுத்தது. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரல இந்த கோவிட் டைமில், வந்து எங்களுக்கோ குழந்தைக்கோ எந்த பிரச்சனையும் வரல, பட் எங்கள் ஃபேமிலியில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. ஸோ அது வந்து ஒரு கருத்தாக எடுத்து இதை நிறைய பேருக்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக, ஸோ இது எடுத்துன்னு வந்து நம்ம ஷாப் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். டெய்லி மார்னிங் வந்து 5 ஓ கிளாக் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுட்டு வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வந்து டைரக்ட் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இது வந்து சேல்ஸ்னு சொல்ல முடியாது, சேம் டைம் வந்து ஒரு சர்வீஸ் மைண்ட் செட்டில் பண்ணிகிட்ருக்குறோம். ஏன்னா வந்து நிறைய பேர் நம்ம ஃப்ரீயாக கூட நம்ம எல்லோரும் கொடுத்துட்ருக்குறோம். நம்ம வந்து கேட்குறவங்களுக்கு வந்து இது என்னான்னு கேட்குறவங்களுக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள், அதுக்காக பைசான்றது அப்புறம் பார்த்துக்கலான்ற மாதிரி நம்ம கொடுத்துட்ருக்கோம். நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அருகம்புல் இருக்குது, அருகம்புல் சாறு, தேங்காய் பால் இருக்குது, பீட்ரூட் கீர், பீட்ரூட்டும் தேங்காய் பால் கலந்து இது வரைக்கும் எங்கன்னா சாப்பிட்ருப்பாங்களா தெரியாது, பட் நம்ம அந்த ஃப்ளேவரில் கொடுத்துட்ருக்கோம். அதோடய ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி கேரட் கீர், டயபெட்டிக்ஸ் கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா பாகக்காய், கருவேப்பிலை, நெல்லிக்காய் மூணும் கலந்து மிக்ஸ் பண்ணி தரோம். டயபெட்டிக்காக அந்த டேப்லெட் எடுக்க வேண்டிய சூழ்நிலையே வராது. நம்ம இது ரெகுலராக நம்ம வந்து சாப்பிட்டுருந்தோம்னா முளைக்கட்டிய தானியங்களும் நம்ம டெய்லி பண்ணிட்டு ஒரு 6-7 வெரைட்டி முளைக்கட்டிய தானியங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து டெய்லி நம்ம இங்கிட்ட வந்து நிறைய பேர் கொடுக்குறோம். அதை வந்து பசங்களுக்கு ஸ்கூலில் இப்போ ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்களா, அந்த டைமுக்கு வந்து இந்த முளைக்கட்டிய பயிரில் வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் உருண்டை வகைகள் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம், கம்பு, திணை. அப்புறம் பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்துலே வந்து நல்லெண்ணெய் போட்டது, கருப்பு உளுந்துலே நெய் போட்டது, அந்த மாதிரி நிறைய வெரைட்டி ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பிஸ்னஸ்ன்னு பார்த்தோம்னா நல்லாயிருக்கு, சேம் டைம் வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு சர்வீஸ் பண்ணுற மைண்டில் பார்க்குறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த ஒர்க் பண்ணுறதுல வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாம் காலேஜ்